ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனலில் முதிர்நிறைய இளநிறையை கண்ட்ரோல் பண்ணி முடிய பிளாக்காக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி ஒரு ஹேர்டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த ரெமடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது முடி ஃபுல்லாக பிளாக்காக மாறும் அவ்வளோ சூப்பர் ரெமடி இது பத்து நாள் வரைக்கும் உங்கள் ஹேரில் அப்படியே தங்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முடி வந்து பிளாக்காக கிடைக்கும் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதில் ஒரு ஹேர் சிரமும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி வந்து நல்லா க்ரோத்தோடு வளரத்துக்கும் அதே மாதிரி இந்த ஹேர் டையும் கூட உங்களுக்கு வந்து முடியை குரோத்தாக வளர வச்சு முடி கொட்டாமல் பாதுகாக்கும் முடி வந்து நரமுடி எல்லாமே பிளாக்கா மாத்தி கொடுக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் டை பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன் டீ தூள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுல்லா இருக்கனால முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி முடியோட வேர்க்கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளோட ஹேர் டையை நல்லாவே ப்ளாக்காக்கி கொடுக்கும் நெக்ஸ்ட் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கிரீன் டீ சேர்த்துருக்கேன் க்ரீன் டீன் பார்த்தீங்கன்னா ஒரு வித கலர் கொடுக்கும் அதனால நம்ம இந்த ஹேர் டை நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் நம்மளுக்கு டீ தூளில் இருக்கற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் இதில் நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் இந்த கிராமோட கலர் ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் டேக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் பீட்டா கரன்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ விட்டமின் சின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது நம்ம ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் நல்ல முடியை அடர்த்தியாக்கி கொடுக்கும் நம்மளுக்கு டேண்ட்ரஃபை மெயினாக கிளியர் பண்ணி முடி கொட்டாமல் பாதுகாக்கும் நெக்ஸ்ட் இதில் சங்குப்பூ ஒரு பத்து பூக்கள் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க சங்குப்பூவோட கலரும் செம சூப்பராக நம்ம ஹேர் ஹேர்டேயை கருப்பாக மாற்றி கொடுக்கும் இந்த சங்குப்பூ முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த கலரில் இறங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இன்னும் கூட நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்து உங்களுக்கு ஹேர் டேக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் ஃபுல்லாக இறங்கியிருக்கு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஹேர் சிரம் ஆறிருக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருந்தாலும் பரவாயில்ல இதை வச்சு தான் நம்ம வந்து ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு இரும்பு கடை எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மருதானி வந்து அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா பீட்ரூட் பவுடர் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹேர் சீரம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் கட்டி இல்லாமல் ரொம்ப லிக்விடா இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஓவர் நைட் வச்சிருந்துட்டு மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மார்னிங் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஹேர்டே வந்து நல்லாவே கலர் கிடைச்சிருக்கு நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட வச்சுருக்கலாம் இன்னும் கூட கலர் கிடைக்கும் இதுக்கே பாருங்கள் கையில் கலரில் எப்படி இருக்குன்னு அதே மாதிரியே உங்கள் ஹேரில் அப்படியே கலர் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா தலையில் அழுக்கு ஆயில் எதுவுமே இல்லாமல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண கிளீனான ஹேராக இருக்கணும் அதில் வந்து ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் வெள்ளை முடி ஃபுல்லாக வேர்லேருந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சவர் கேப் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விடுங்க அப்படி இல்ல உங்களால ரெண்டு மணி நேரம் வச்சுக்க முடியுது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கூட தாராளமா வச்சுக்கலாம் வச்சுருந்துட்டு நீங்க வந்து தலை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வெறும் தண்ணியில வாஷ் பண்ணுங்க இப்போ இந்த ஹேர்டை போட்டதுக்கப்புறம் உங்கள் வெள்ளை முடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் மாறி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் இன்னொரு பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளக்க அவரி பொடி எடுத்திருக்கேன் அவரி பொடி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கலாம் இதை வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அளவெல்லாம் எதுவுமே தேவையில்ல அதே மாதிரி கடையில் ரெஸ்ட்டு விடவும் தேவையில்லை உடனே நீங்கள் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் பிளாக் கலர் கிடைக்கும் உங்களோட அந்த டார்க் ப்ரவுன் கலர் முடியல இந்த ரெண்டாவது பேக்கை அப்ளை பண்ணி நல்லா ஒன்றரை மணி நேரம் இருக்கு ரெஸ்ட் விட்டுருங்க கேப் போட்டு ரெஸ்ட் விடுங்க ஒன்றரை மணி நேரம் கூட ரெஸ்ட் விட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது பேக் போட்டதுக்கு அப்புறம் வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணும் ஷாம்பு போடவே கூடாது இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க செம்ம சூப்பராக உங்க வெள்ளை முடி எல்லாமே பிளாக்காக மாறி இருக்கும் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிடைக்கும் ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலராக மாறி இருக்கும் நரமுடி எல்லாமே காணாம போய் முடி கருகருன்னு நல்ல சைனிங் லுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஹேர் வளர்ச்சி உங்களுக்கு இந்த பேக் வந்து தூண்டும் இந்த ஹேர் சீரமை நம்ம வந்து மிச்சம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது ஒரு ஹேர் சீரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு வகையாகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணோம் செம சூப்பரான ஹேர் டை இது நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டையெல்லாம் யூஸ் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு திருப்தி கிடைக்கும் அதே சமயத்தில் முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ